அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஔவையார் அன்றே அன்னை என்பவள் நாம் கண்முன்னால் தோன்றும் தெய்வம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகில் எதற்கும் ஈடு இணையற்றது ஒன்று இருக்கிறதென்றால் அது அன்னையின் அன்புதான். நம்மை உலகுக்கு அடையாளம் காட்டியவர் அன்னை மட்டுமே. உலகில் அன்னை என்பவள் இல்லை என்றால் மனித பிறப்பே இல்லை எனலாம். உலகத்தை, இயற்கையை இறைவன் படைத்து இருந்தாலும் உலகை ஆட்டிப் படைக்கும் மனிதனை படைப்பது அன்னையே ஆகும். அன்னையர் அவர்தம் பிள்ளைகளுக்கு மற்றும் குடும்பங்களுக்கு அள்ளித்தரும் அளவிட முடியாத அன்பை, அவர்களின் ஒப்பற்ற பங்களிப்பை மற்றும் அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தை கொண்டாடுவதே அன்னையர் தினம் ஆகும். அந்த அன்னையை கொண்டாட ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. நம்மை ஈன்றெடுத்த தாயை பெருமைப்படுத்தும் ஒரு நாள் அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆரம்பத்தில் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த பாரம்பரியத்தை தொடங்கினர். பண்டைய கிரீஸில் ரியா என்ற கடவுளை தாயாக வழிபட்டனர். ரோமிலும் சிபல்லா என்ற பெண் கடவுளை அன்னையாக தொழுதனர். நவீன அன்னையர் தினம் என்பது அன்னா ஜார்விஸ் என்பவரால் அமெரிக்காவின் மேற்கு வெர்ஜீனியாவின் கிராஃப்டன் நகரில் 1908 முதன் முதலில் தொடங்கப்பட்டது. அதன்படி ஆண்டுதோறும் மே மாதம் 2வது ஞாயிறு அன்னையர் தினமாக அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டது. இதை இந்தியா, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் பின்பற்றுகின்றன. பெண் என்பவள் ஒரு தாயாக, சகோதரியாக, தாரமாக, தோழியாக, இல்லத்தில் உள்ளோரை அனுபவங்களின் அரவணைப்பில் வழிநடத்தி செல்லும் பாட்டியாக என பல பாத்திரங்களில் வளம் வருகிறாள். ஆனால் பல பாத்திரங்களில் வளம் வந்தாலும் அதில் அன்னையே உன்னதமான இடத்தை வகிக்கிறாள். தாய் என்ற ஒற்றை சொல்லின் பொருளாக அளவு கடந்த அன்பு மற்றும் எண்ணிலடங்காத தியாகம் என்று சொல்ல முடியும். ஒரு தாயானவள் ஒரு குழந்தையினை பெற்றெடுத்து அதனை பாராட்டி சீராட்டி பாதுகாத்து வளர்ப்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றார். ஒரு மனிதன் சமூகத்தில் சிறந்த நிலைக்கு வருவதற்கு அவரை ஈன்ற தாயின் வளர்ப்பே காரணமாகும். அன்னையர் தம் பிள்ளைகளின் மீது வைத்திருக்கும் அன்பை அளவிட முடியாது. அந்த அன்பு மிகவும் தூய்மையானது. அவர்கள் எப்போதுமே தமது குழந்தைகள் மீது நிபந்தனையற்ற அன்பை வைத்திருப்பர். தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் தன் குழந்தைகளுக்காக விட்டுக் கொடுக்கும் அன்னைக்கு வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உயர்ந்த ஸ்தானத்தை நாம் வழங்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ உறவுகள் பல இருந்தாலும் யாராலும் அன்னைக்கு நிகராகி விட முடியாது. அப்படிப்பட்ட அன்னையை நன்கு பாதுகாத்து கவனித்துக் கொள்வது ஒவ்வொரு குழந்தையின் கடமையாகும். தாயின்றி எந்த மனிதனும் இந்த உலகில் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தாலே முதியோர் இல்லங்கள் இல்லாமற் போகும். தாய்மையை போற்றுவோம், அன்னையை பொக்கிஷமாய் பாதுகாப்போம். இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.